அனைவருக்கும் வணக்கம். ஜோதிட ரீதியாக மறைவு பெற்ற லக்னாதிபதி எப்படிப்பட்ட பலனை கொடுப்பார், இதை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஒரு மனிதனுடைய எண்ணம் செயல் இந்த வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான விஷயமே ஜோதிடத்துல லக்னம் தான். லக்னத்தை வைத்து தான் நம்ம ஜோதிடத்தையே ப்ரெடிக்ஷன் கொடுக்கிறோம். கோச்சார பலன்களை ராசி அடிப்படையிலும், அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய திறமை என்ன, இந்த பூமியிலே எத்தனை யோகங்கள் இருந்தாலும் அந்த யோகத்தினால் ஜாதகருக்கு ஆதாயம் உண்டா என்று பார்க்கக்கூடிய ஒரே பாவம் லக்ன பாவம் தான். எத்தனை விதமான செல்வ வளங்கள் இருந்தாலும் அதை அனுபவிக்கணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பொருளாதாரம் சம்பாதிச்சிட முடியும், ஆனால் அந்த பணத்தை செலவழித்து தன் சுகத்திற்காக செயல்படுத்தாத நபர்களாக இருப்பார். அல்லது எத்தனை விதமான ஆடை ஆபரணங்கள் வசதி வாய்ப்புகள் இருந்தாலுமே ரூமை விட்டு வெளில வராத ஜாதகராக இருப்பார். அவர் வீட்டில் இல்லாத ஒரு லக்ஸரிஸ் கார் இருக்காது, ஆடம்பர பொருட்கள் இருக்காது, ஆனால் அதில் அனுபவிக்க முடியாத ஒரு சூழல், அனுபவிக்க முடியாத சூழல், இதற்கெல்லாம் காரணம் லக்னம் தான். அப்போ ஒரு மனிதனுடைய பலு எதுவுமே வீட்டில் இல்லைன்னா கூட கடன் வாங்கினாவது பொருளை பயன்படுத்தக்கூடியதும் இந்த லக்னம் தான். அந்த வகையில் லக்னம் என்பது ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சகல விதமான யோகங்கள் இருந்தாலும் அந்த யோகத்தை அனுபவிக்கக்கூடிய அனுபவ அமைவை கொடுக்கறதே லக்னம். அப்போ எல்லா மனிதருக்குமே லக்னம்ன்றது ரொம்ப முக்கியமான பாவம். லக்னம் வலுத்து தான் இருக்கணும், வலுத்துனா ஆட்சி உச்சம் இல்லை, லக்னம் சுப நிலையில் இருக்கணும். எந்நிலையிலும் லக்னாதிபதி வலு குறைந்து நீசம் பெற்ற தன்மையிலோ, நீசம் பெற்றாலும் அதற்கு பங்க விதிகள் உண்டு, நம்ம அதை நம்ம சேனலில் நிறைய வீடியோக்கள் சொல்லியிருக்கிறோம். லக்னாதிபதி நீச பங்கம்ன்ற ஒரு வீடியோவே நம்ம வந்து பதிவேற்றம் செஞ்சுருக்கிறோம். அந்த மாதிரிகளில் லக்னத்தில் கிரகம் எந்த கிரகம் அமர்ந்தாலும் லக்னாதிபதி வலுவெற்று விட்டால் அந்த ஜாதகர் சகல யோகங்களையும் தன்னிச்சையாக செய்து கொள்வார். அவருக்கு தேவையில்லை, எந்த விதமான பாக்கியங்களும் தேவையில்லை, தானாகவே செயல்பட்டு தானாகவே பொருளாதாரத்தை சேகரித்து தன் நிலையை அறிந்து கொள்வார். ஸோ அப்படிப்பட்ட முக்கியத்துவம் இந்த லக்னத்திற்கு உண்டு. ஒரு சண்டை சச்சரவுகளாகட்டும் அல்லது வம்பு வழக்குகளாகட்டும் எந்த விதமான செயல்பாடுகளிலும் தன்னிலையாக மற்றவர்களோட உதவி இல்லாமல் ஒரு லோன் சர்வைவராக இருக்கக்கூடியதும் இந்த லக்னபாவம் குறிக்கிறதுனால, அப்படிப்பட்ட லக்னாதிபதி 6, 8, 12 மறைந்திருந்தால் எப்படிப்பட்ட பலன், அதை தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கப்போம். 6ஆம் இடம்ன்றது 6, 8, 12 ஜோதிடத்திலே மறைவு பாவங்களாக சொல்லப்பட்டுள்ளது. 6ஆம் இடம் அயனசயன போகமான விரயஸ்தானமான 12ஆம் இடம், அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடம். இந்த பாவாதிபத்தியங்கள் எல்லாம் ஒரு தவறான பாவம், ஜாதகர்களுக்கு ஃபேவர் இல்லை, இந்த பாவத்தெல்லாம் வந்து நல்லவளே இல்லை என்று சொல்லக்கூடிய 3 பாவங்கள். ரோகஸ்தானம், ருணரோக சத்ருச்சானம், ஒரு ஜாதகருக்கு வம்பு வழக்குகள் எதிரி, இதெல்லாம் குறிக்கிறது இந்த 6ஆம் இடம் தான். ஸோ 6ஆம் இடத்துல லக்னாதிபதி இருக்கார். ஜாதகருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அந்த 6ஆம் ஆதிபத்தியமானது லக்னத்திற்கு எப்படிப்பட்ட ஆதிபத்தியம், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ தனுசு லக்னத்தெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா 6ஆம் அதிபதியம் சுக்கர பகவானாக வருவார். அவருக்கு எப்படி இருக்கும், 6ஆம் அதிபதியத்தில் போய் குரு பகவானே அமர்றார், ரொம்ப கடுமையான பலனை கொடுத்துரும். எதிரிகள் இருப்பார்கள், நோய்கள் இருப்பார், இல்லை கடைசி வரைக்குமே ஜாதகர் சுகபோகத்தை தேடி வாழக்கூடிய நிலை இருக்கு. அதே லக்னமாக மீன லக்னத்தை எடுத்துட்டு 6ஆம் இடத்துல சூரிய சிம்மமனையில குரு பகவான் இருக்கிறார். அரசு வேலை, அரசு அதிகாரம், அரச பதவி, அரச உயர்வு, ஒரே வித்தியாசம் தான், ரெண்டுக்குமே 6ஆம் அதிபதியம் தான். இப்போ தனுசு லக்னமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா 6ஆம் அதிபதியம் சுக்கரமனையில் குரு அமரும் பொழுது சுகபோகத்திற்காக ஜாதகர் கஷ்டப்படுவார், இல்வாழ்க்கை சுகங்களை அனுபவிக்க முடியாது, ரொம்ப எதிரிகளால் கஷ்டப்படக்கூடிய சூழல் உண்டு. அதே மீன லக்னத்திற்கு 6ஆம் இடத்துல சிம்மமனையிலே அமர்ந்தானா அரசு வேலை, அரச பதவி, அரச புகழ் அனைத்துமே உண்டு. இங்கே எதுன்னு 6ஆம் இடத்துல மாறல. அப்போ லக்னாதிபதி 6ஆம் இடத்திலே, 6ஆம் இடம்ன்றதுல ரொம்ப முக்கியமான ஃபேவரான பாவம் வந்து லக்னாதிபதி எந்த செயலுமே செய்ய போறதில்லை. பெரிய பெரிய நிறுவனங்களில் வேலை செய்வது, பெரிய பெரிய நிறுவனங்களில் மற்றொரு ஓனர், ஒரு முதலாளிக்கு கீழ் அவருக்கு கட்டுப்பட்டு அவருடைய கொள்கைகளுக்கு கட்டுப்பட்டு தன் இயக்கம் இல்லாமல் பிறருடைய இயக்கத்திற்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பாவம் தான் இந்த 6ஆம் இடம். ஸோ இதில் சொல்றதுல ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கணும்னா 170% ஜாதகர்களுக்கு இந்த 6ஆம் பாவமானது சுபத்தன்மை வேலைப்பாடாக, ஒரு நிறுவனங்களில் ஒரு நல்ல பதவி, ஒரு மேனேஜர். இப்போ முன்பு கூட சொன்னோம் அந்த மீனராசிக்கும் தனுசு ராசிக்கும் இருக்கக்கூடிய 6ஆம் பாவத்தினுடைய ஒற்றுமை. அதே ஒற்றுமையை நீங்கள் நேரடியாகவே பார்க்கலாம். லக்ன ரீதியில் கன்னியா லக்னத்தை எடுத்துக்கோங்க. கல்யாண லக்னத்திற்கு 6ஆம் இடம் சனிபகவானாக வருவார், மிதுன லக்னத்திற்கு 6ஆம் இடமும் யார் வருவாங்கன்னா அதே சனிபகவானாக வருவார். அப்போ மிதுன கன்னியா லக்னக்காரங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஸோ அப்போ 6ஆம் ஆதிபத்தியம் லக்னத்திற்கு எந்த ஆதிபத்தியம், லக்னத்திற்கு நல்ல முறையில் இருந்து அங்கே லக்னாதிபதி அமர்ந்தால் ஒரு ஜாதகருக்கு நல்ல பதவி கொடுக்கும். ஒரு நிறுவனத்திலே மேனேஜர் அல்லது சிஇஓ, பெரிய பெரிய முதலாளிகளுக்கு கீழ் முதலாளிகளுடைய செயல்பாடை செயல்படுத்தக்கூடிய நல்ல ஒரு நிறுவனத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு எம்ப்ளாயர்ஸை உருவாக்கும். சுபநிலையிலே, சுபநிலைன்றது லக்னத்திற்கு ஃபேவர் பண்ணும், இப்போ அன்ஃபேவராக நம்ம சொன்னோம். அதே நிலையிலே
மீன லக்னமா இருக்கிற சாரி தனுசு லக்னமா இருக்கிறீங்க ஒரு ஏதோ உதாரணத்துக்காக அந்த லக்னத்தை நான் சொல்றேன் ஸோ மேஷ லக்னமாவே எடுத்துக்கோங்க மேஷ லக்னத்திற்கு ஆறுக்குடையவராக புதன் வருவார் அந்த புதன் வீட்டிலே செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் அந்த செவ்வாய் அமர்ந்து அங்கு புதனானவர் நீசம் பெற்றிருந்தால் ஜாதகருக்கு நல்ல வேலை பேங்கிங்ல வேலை செய்வார் அல்லது கலைத்துறைகளில் வேலை செய்வார் புதன் சம்பந்தப்பட்ட சாஃப்ட்வேர்ல வேலை செய்வார் அப்ப அந்த வீடு கொடுத்தவர் ஆறாம் இடத்த அதிபதி லக்னத்திற்கு யோகரா இருந்தால் வலுபெறணும் அவயவரால் தான் வலுபெறப்படாது அப்படி இருக்கும் பொழுது நல்ல ஒரு போஸ்டிங் அரசாங்க வேலையிலோ அல்லது பல வெளி நிறுவனங்களில வேலையோ உயர் பதவியை கொடுத்துவிடும் கௌரவ பதவிகளை நல்ல சேலரியோட ஒரு நல்ல பதவியை கொடுத்துடும் ஸோ அதே ஆறாம் இடத்துல அவயோகராக இருக்கும்பொழுது அவயோக தன்மையில் இருக்கும்போது எதிரி நோய் கடன் வம்பு வழக்கு இதில் சுழற்சி அப்போ ரெண்டு விஷயங்கள் இருக்குது ஒரு ஆறாம் இடத்துல மறைகிறதுல அதீத யோகமும் உண்டு மிகப்பெரிய எம்ப்ளாயர் உருவாக்குறது மாதம் ஒரு 10 லட்சம் 15 லட்சம் சேலரி வாங்கக்கூடிய எம்ப்ளாயர் உருவாக்குறதும் 5000 6000 சம்பளம் வாங்கி அந்த 5000 6000த்தினால் குடும்பத்தை நடத்த இயலாத குடும்பத்திற்கு தேவைகளை பூர்த்தி செய்ய இயலாத சூழ்நிலைகளும் இதே ஆறாம் அதிபதி தான் உருவாக்கும் அதற்கு ஆறாம் இடத்திலே லக்னத்தினுடைய பண்பு ஆறாம் இடத்துல நம்ம சொன்னோம் யோகர் அவயோகராக இருந்தாலும் யோகரும் அவயோகராவார் அவயோகரும் யோகராவார் ஸோ அப்போ ஆறாம் இடமும் அமரலாம் ஆறாம் இடத்தில் அமரும்போது ஜாதகருடைய மைண்டு ஃபுல்லாக ஒர்க்கஹாலிக் மைண்ட் ஆறாம் இடத்துல லக்னம் இருப்பவர்கள் ஃபுல்லாக வேலைக்காகவே கடைசி வரைக்கும் தன் வாழ்க்கையை செயல்படுத்தக்கூடியவர்கள் எட்டாம் இடத்துல லக்னம் மறைந்திருக்கு திடீர் மாற்றம் திடீர் திருப்பம் வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய புதையல் போன்ற பிறருடைய சொத்துக்களை அனுபவிப்பது சட்டத்திற்கு புறம்பான செயல்கள் செய்வது எல்லாம் எட்டாம் இடம் தான் நஷ்டம் இழப்பு விபத்து உயிர் சேதம் இது அனைத்தும் எட்டாம் இடம் தான் யோகமும் உண்டு அவயோகமும் உண்டு ஒரு விவாதத்துல அதுல மனிதனுக்கு இன்றியமையாத அவயோகங்களை வைத்திருப்பது தான் இந்த 6 8 12 அந்த வகையில எட்டாம் இடத்துல லக்னாதிபதி அமரும் பொழுது கண்டிப்பாக அந்த ஜாதகர் பூர்வீகத்துல இருக்கக்கூடாது பூர்வீகத்திலே இல்லாமல் வெளிநாடு தூரதேசம் அந்நிய மொழி அந்நிய இனம் ஒரு லாங்குவேஜ் பேசுறீங்கன்னா எந்த லாங்குவேஜா இருந்தாலும் அந்த லாங்குவேஜ்ல இருந்து வேற லாங்குவேஜ் இருக்கக்கூடிய பீப்புளோட தான் வசிக்கணும் அதே போல வந்து என்ன செய்து கொண்டிருந்தீர்களோ உங்களுடைய முன்னோர்கள் அதை செய்யாமல் வேறு பணிகளை வேறு பதவிகளை செய்ய வேண்டும் வெளிநாடு தூரதேசங்களில் ஜீவனம் செய்யணும் நல்ல யோகமாக எட்டாம் இடத்துல மறுபடியும் சொன்ன விதி தான் ஆறாம் இடத்துக்கு சொன்னது போல் யோகத்தன்மையோடு எட்டாம் இடம் அமர்போது அதே மிதுன லக்னத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா லக்னத்திற்கு எட்டுக்குடையவராக சனி பகவானே வருவார் ஸோ முதல்ல நம்ம வந்து ஆடியோவில் வந்து மாத்தி சொல்லியிருக்கிறோம் ஸோ மிதுன லக்னத்திற்கு ஆறுக்குடைய செவ்வாய் அதை நம்ம வந்து மாத்தி நம்ம கொடுத்துருந்தோம் ஸோ அதை மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோங்க அருக்குடைய செவ்வாய் செவ்வாயினுடைய பலன் இப்போ மிதுன லக்னத்திற்கு எட்டாம் இடமே சனி பகவான் வருவார் அப்ப சனி பகவானுடைய வீட்டுல புதன் அமர்றார் வெளிநாடு தூரதேசம் அந்நிய அது சரராசியாக வருகிறது மகரத்துல ஸோ அப்ப கண்டிப்பாக வெளிநாடு ஜீவம் வெளிநாட்டுல வாழ்வார் அந்நிய தொலைதூரங்கள்ல வாழ்வார் அப்ப எட்டாம் இடத்துல லக்னாதிபதி சுபத்தன்மையை பெறும்பொழுது கண்டிப்பாக அவர் வெளிநாடு ஜீவனங்களை உறுதி செய்து அங்கே இருக்கக்கூடிய நிலை இருக்கு இப்ப எட்டிலே மறைவு பெற்றுட்டார் உயிரிழப்பா ஜாதகர் குழந்தை பிறந்ததுமே இறந்துருமா இல்லை பிரச்சனை இருக்குமானா அதெல்லாம் இல்லை எங்கு பிறந்ததும் அந்த இடத்திலிருந்து தொலைவில் வசிக்கக்கூடிய நிலை 12ஆம் இடத்துல லக்னாதிபதி ஆயன சயன போகமான விரயஸ்தானம் மறைவு பாவம்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பாவம் 12 ஒரு மனிதனுடைய மோட்சம் ஒரு நாளினுடைய இறுதியை குறிக்கக்கூடியது இந்த 12ஆம் இடம் தான் 12ஆம் இடத்துல லக்னாதிபதி மறையும் பொழுது ஜாதகர் மீண்டும் வெளிநாடு தூரதேசங்களே பயணப்படுவார் மறைகளிலே நல்ல நாலேஜ் ஆரம்ப காலங்களில் கனவு உலகத்தில் அதிகம் வாழக்கூடியவர்கள் நிறைய சிந்தனைகளை செய்து கொண்டிருக்கக்கூடியவர் ஒவ்வொரு செயல்பாட்டிற்கு பின்பும் என்ன இருக்குன்னு ஆராய்ச்சி செய்யக்கூடிய நபர்கள் இந்த 12ஆம் லக்னாதிபதி மறையக்கூடிய ஜாதகர்கள்லாம் ஆராய்ச்சி மனப்பான்மையை அதிகம் செய்யக்கூடிய ஒரு ஜாதகர்களாக அமைகிறார் அப்போ 6 8 12 லக்னாதிபதி மறைவது யோகமா அவயோகமானு கேட்டா எந்நிலையிலும் லக்னம் சுபநிலையில லக்னம் சுபநிலையில நம்ம முதலே பார்த்தோம் லக்ன யோகர்களாக 6 8 12 இடம் ஆதிபத்தியம் மாறும் பொழுது கண்டிப்பாக யோக பலனை செய்ய போகிறது 6 8 12 பாவங்கள் அவயோகமாக மாறும் பொழுது அவயோக பலன்கள் இழப்புகளை கொடுத்துரும் அப்ப 6 8 12 லக்னாதிபதியை பார்த்ததுவே பிரச்சனை இல்லை ஆனால் 6 8 12 லக்னாதிபதிகள் மறையும் பொழுது தன் சுகத்தை பெரிதும் இல்லாமல் ஜாதகர் ஏதோ ஒரு ஒர்க்கஹாலிக் மைண்ட்லே இருப்பார் இல்வாழ்க்கை சுகங்களை பெரிதும் பொருட்படுத்தாமல் மறைவு வாழ்க்கைகளில் இருக்கக்கூடிய சுகபோகங்களை அதிகம் பார்க்கக்கூடிய நபர்களாக இருப்பார் ஒரு ஆன்மீகவாதியாக 12ஆம் இடத்திலே இருக்கும் பொழுதும் அதீதமான மறைவு பாவங்களிலே மறைவு விஷயங்களிலே ஈடுபாடு கொண்டவராகவும் ஒர்க்கஹாலிக் மேனாகவும் அனைத்துமே 6 8 12 இருக்கக்கூடிய மனிதர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க்கஹாலிக் பீப்புள் அதிக ஆராய்ச்சி பண்ணக்கூடியவர்கள் அதீதமான ஆன்மீக சிந்தனை கொண்டவர்களாக விளங்குவார்கள் ஜோதிட ரீதியான தகவல் அல்லது நேரடி கன்சல்டேஷன் குரோம்பேட் லொக்கேஷனில் ஆஃபீஸருக்கு டைரக்ட் விசிட் பண்ணலாம் அல்லது ஜோதிட ரீதியான தகவல் ஆன்லைன் மூலியமாக வாட்ஸ்அப் மூலியமும் பெற்றுக்கொள்ளலாம்
வாழ்க வளமுடன், நன்றி.